இதை இழந்தால் தனவான் ஆகிறாங்கிற ஆசை. நேற்றுக்கு ஆரம்பிக்கிற போது சொன்னேன், ஒரு அமித்திரங்கிற ரிஷி சாப்பிட்ற பழத்தை அடிச்சுட்டா அது உண்மையை சொன்னால் ஒட்டிக்கும்னா ஆறு பேரும் உண்மையை சொன்னாங்க. ஆசைங்கிறது நிறைய பொருள் ஈட்டணுங்கிறது, அது வந்து எதாவது இருந்தால் சொல்றேன், தேவைக்கு எல்லாரும் சம்பாதிச்சுதான். இன்னொருத்தரை விட சம்பாதிக்கணும், அந்த பொருளை நம்ம அடையணும், இதெல்லாம் கூட பீமன் சொல்றான். அந்த கட்டத்தில் பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும், 10,000 யானை வலிமை உள்ள பீமன் சொல்றான், இன்னொருத்த மனைவியை தாயா நினைக்கிறேன், உன்ட்ட கத்துக்கணும். பிறர் பொருள் எட்டியே, இன்னொருத்தர் பொருளை எட்டிக்காய்க்கு சமமா. எல்லாரும் இன்னொருத்தர் பொருளை அடையணும்னு நினைக்கிறார். அப்புறம் எப்படி நாம் நிம்மதியா வாழ முடியும்? அது அடையாத போது என்ன பண்ணுவோம்? துன்பப்படுத்துவோம். இதுல இருந்தா வரும் காரணம் சொல்லப்போ. எது கல்வின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். கசடர கற்பதே கல்வி. புலம் சொல்றான், கல்வி ஞானம் அற்பம் இல்லாதவரை வாசனை இல்லாத பூவுக்கு சமமா மதிக்கிறேன். கல்வி இருந்தா போறது ஞானத்தோடு கூட கல்வியா இருக்கு. திருமண புஸ்தத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்ப கல்வி கற்கிறேன். ஒழுக்கமான கல்வி பேடு அதுதான் சொன்னா, கசடர கற்பதே கல்வி. கல்விங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க, ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கா புஸ்தத்தை படிக்க இல்லை. கல்வி என்பதற்கு அர்த்தமே தெரிஞ்சுக்க, அறியாமையை போக்குவது, இக்னரன்ஸ் நாட் இன்னசென்ஸ். அறியாமை போக்குவதுதான் கல்வி, அதுதான் ஞானம் வரும். இல்லாட்டி ஞானம், கல்வி ஞானம் அற்பம் இல்லாத வரை கொஞ்சமானு இருக்க வேண்டாமா? நம்ம மாத்துல பெரிய வண்ணம் சொல்லுவோம், கொஞ்சமானு இருக்க வேண்டாமா அப்படின்னு பேசுவோம். ஒரு சர்வகலாசாலைக்கு அனுப்புறதே ஒழுக்கம் வரணும், நேர்மை வரணும், நல்லது வரணும், மொராலிட்டி. மார்க்குக்கு படிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. ரிமார்க்குக்கு படிக்கிறோம், எதுக்கு ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறா, எப்படி நடந்துக்கிறா, எல்லாம் பண்றா, எதுக்கு மார்க் போடுறான்னு தெரிஞ்சுக்கிற. வாழ்க்கையும் ஒரு கல்வி. சும்மா ஏதோ நம்ம சாப்பிட்றது தூங்குறது வாழ்க்கையா இல்லை, புது நல்ல சிந்தனையோட வாழ். அதைத்தான் ஒரு கேள்வி கேட்கிறோம். எல்லா வசதிகளும் இருந்து, எல்லாம் இருந்து, யார் நடைப்பணம்னு கேட்கிறேன் ஒரு கேள்வி. அவர் பதில் சொல்ற, முன்னோர்களை நினைக்காதவன், தெய்வத்தை நினைக்காதவன், தன்னையே பற்றி நினைக்காதவன், விருந்தினனை கவனிக்காதவன், வேலைக்காரனை கவனிக்காதவன், பிரயோஜனம் இல்லைங்கள். தென்புலத்தார் தெய்வம், இப்போ நம்ம மலையபட்சம் கொண்டாடுறோம், அமாவாசை எல்லாம் கொண்டாடுறோம், வள்ளுவரே சொல்ற, முதல்ல தென்புலத்தார் பித்திருக்களுக்கு தான் முக்கியத்துவம், அப்புறம்தான் தெய்வமே. அடிக்கடி சொல்லிருக்கேன், நம்ம மட்டும் இல்ல, பித்தர்கள் இருக்கு, அரசியல்வாதியும் நினைக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் சமாதியில் மலர் வளையம் வைத்தார்கள்,
அது என்ன தேவசன் தானே, காந்தி தானே. இப்போ நம்மளையும் கொண்டாடுறாங்கிறாங்க, இந்த அவன் எல்லா மதத்துலேயும் தானே கொண்டாடுறான். நம்மளையே விக்கிரகத்தை கொண்டாடுறேன்னு, தெய்வத்தை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அவன் சிலையை வச்சுருக்கா நடு ரோட்டில், மாலையை போடுறான். அது என்ன பின்ன, கட்டவுட்டுக்கு போய் பாலை ஊற்றுறான், நம்மளை கல்லில் ஊற்றுறேன்னு கேட்டவாடலாம். புரியுது, வேறு வடிவத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், நம்ம தெய்வத்துக்கு செய்கிறோம். அவன் இது செய்ய வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படி செய்கிறான். யாராவது செய்யாமல் இருக்க வேண்டியதானே. சரி, மற்ற மதத்தில் இல்லையா, அவளை கேட்டால் மற்ற மதத்துக்காரர்களை சொல்லணும்னா, நாங்கள் இந்து மதத்தெலாம் பிறந்தவங்கிறோம், அப்போ இந்து மதத்தை ஒத்துக்கிறான். ஆமாம், அது சண்டைக்கு நிலையாடுது. எல்லோரும் தானே கொண்டாடுறா, இன்னொருகளை யார் நினைக்கல, நினச்சி தானே ஆகணும். பகவானே வச்சுருக்கானே, நமக்கு பித்திருக்கர்மா தான் முக்கியம், இல்லைன்னா தென்புலத்தார்னு முதல்ல எழுத மாட்டேன். அப்புறம் தான் தெய்வம், விருந்து, தான் விருந்து ஒக்கல், எல்லாரையும் கொண்டாடணும். விருந்துங்கிறதுக்கு மேல அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு ரெண்டு கருத்து. விருந்து அப்படின்னா உறவினன் மட்டும் அல்ல, விருந்து வந்திருக்குங்கிற சொந்தக்காரா வரத சொல், அதுவே விருந்து கிடையாது. முன்பின் தெரியாதவா யாத்திரிகளா போறவா அவளுக்கு சாப்பாடு போடும். செல்விருந்து நோக்கி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர். மச்சின மச்சினி மாமனார் வரதெல்லாம் விருந்து இல்லை, ஜென்மாந்திர பாபம். அது அது விருந்தோடய சேர்த்துக்கிட்டு ஆற்று பேர் சாப்பிட்றது, தாயதிக்காரன் சாப்பிட்லாம் விருந்து இல்லை. அதுதான் க்ஷேத்திரங்களில் குடியிருந்தா, பயணி பாத யாத்திரை போகிறா, திருச்செந்தூர் போகிறா, நமக்கு அவளை தெரியாது. இப்படி திருப்பதிக்கு போகிறா, அவளை கூப்பிட்டு சாப்பாடு போகும். புரியுது அவங்களுக்கு, நமக்கு அவளை தெரியாதே. டிஸ்கவுண்ட் விருந்து, அதான் சொல்றான், தென்புலத்தார் தெய்வம் விருந்து உக்கல் தான் சொல்ற. பூமியை காட்டிலும் கனமான வஸ்து எது, ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்த வஸ்து எது. பூமியை நேற்றுக்கு சொன்னோமே, அகழ்வாரை தாங்கும், இல்லை பஸ் ஓடுறது, ட்ரெயின் ஓடுறது, எல்லாம் ஓடுறது பொறுமையாக இருக்கு பாரு. இதை விட பொறுமையானவா யாருன்னு கேட்குறேன். இதை பூமியை விட பெத்த தாயார், நம்மளை எப்படி தாங்குற பாரு. அதில் பியூட்டி என்னென்ன, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற போது நம்மளை ஆறுன்னே தெரியாது, நம்ம முகத்தையே பார்க்கல. எப்படி கொண்டாடி சுமக்கிற பரு யோஜனை பண்ணும். இப்போ இப்போ நம்ம வெளியில் ஒருத்தரோட பழகிறோம், ஒருத்தரோட பழகி பிரியமாக இருக்கும். இப்போ சொன்ன விருந்து நண்பன் எல்லாமே வச்சுக்கோ. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பார்த்துக்கிறோம், தினம் பார்க்குறோம், வாங்கோங்கிறோம், பிரியமாக இருக்கோம், பிரச்சாரம் சாப்பிடுங்கிறோம், இது பழகிட்டோமே. இது நோ ஒண்டர், அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே வளர்றது பாருங்க. அந்த குழந்தையை பார்த்ததே கிடையாது, எப்படி இருக்கும், கருப்பா சேப்பா ஒன்றும் தெரியாது. அது என்னமா சுமக்கிற பார், பிரேமைய தன் வஸ்து தன் குழந்தை சுமந்து கீழே விழுந்த நாளைக்கு அந்த குழந்தையாட்ட பிரியமா இருக்கிறது, குழந்தை தாயாட்ட பிரியமா இருக்கும். இன்னமும் இது கீடா இன்னும் ஒருத்தரும் கண்டுபிடிக்கிறது. இந்த வஸ்துவுக்கு போல இந்த வஸ்து, இதை விட இது வஸ்தின்னு என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டோமே. அதான் கேட்குறேன், அடுத்த கேள்வி தொடர்பாக சொல்கிறேன். ஆகாசத்தை காட்டிலும் ஒசந்தது எதுங்கிற பிச்சா, தைத்திரி உபநிஷத்தில் எடுக்கிறான், சுமேவ மாதாஜ பிதா சுமேவ எடுக்கிறேன்.
அது எப்படி சொல்கிறது, மாதா ஒஸ்தியா பிதா ஒஸ்தியா? மாதா ஒஸ்தி இல்லை, ஆனால் மாதா விட பிதா ஒஸ்தி. ஏன்னா இந்த மாதாவை கொடுத்ததே அந்த பிதா தானே. துமேவ மாதா, இதை எப்படி அன்மயப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். துமேவ மாதா ச பிதா, அந்த பிதா இல்லைன்னா இந்த மாதா கிடையாது. அதுதான் ஆகாசத்தை காட்டினு ஒசந்ததுன்னா, ஏன்னா மாதா உனக்கு பூமியிலேயே இருக்கும் அதனால தெரியுது ஒஸ்தின்னு. ஆகாசம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழை எப்படி பெய்யும்? நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பவனே அவன்தான். இந்த பூமிக்கு மூடியாக இருக்கு ஆகாசம். இந்த பிதா முதல்லையே நம்மளை 2 மாதம் சுமக்கிறான். முதல்ல நம்ம அப்பாட்ட தான் 2 மாதம் கர்ப்பவாசம். அது தெரியுமா எல்லாருக்கும்? தெரியாது. அப்பா ஆயிட்டே அண்ணன், அப்பா அப்பான்னு. இந்த மழை ஏன் பெய்யணும் வேண்டோன்னு தெரிஞ்சுக்கோங்க. உயிர் பிறக்கிற உயிர் மழை ஜலத்தில் வரும், தெரிஞ்சுக்கோங்க. மழை ஜலத்தில் இறங்கி யார அப்பாவா அடையணுமோ அவன் விரும்பி சாப்பிட்ற பொருளை போய் அந்த உயிர் உட்காந்து, புரிஞ்சுதா? அதுக்கு தான் கல்யாணம் ஆனவனா மாப்பிள்ளையை கவனிக்கிறேன், புரிஞ்சுதா? மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு அவன் விரும்பி சாப்பிட்ற பொருள், இந்த ஜீவன் அந்த பொருளோட உள்ள போயிடும். அவன் 2 மாதம் சுமக்கிறான். இந்த அப்பா சுமக்கிறது அவனுக்கே தெரியாது. சில ஆம்பளையா பிறந்தா ஒஸ்தின்னு சொல்றேல, இனிமே சொல்ல மாட்டேல. என்ன சார், நம்ம சுமக்கிறதே நமக்கே தெரியல, அந்த ஜீவனுக்கும் தெரியாது, என்ன நம்ம ஒஸ்தி சொல்லு. இப்ப அதுதான் நடந்துட்டு சமுதாயத்து. அவன் குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறதுக்கு போய் செக்அப் பண்ணால் டாக்டர் என்ன பண்ணுவார், ரேத்தஸ் எடுத்து சுக்குலத்தை எடுத்து டச் பண்ணுவார். சுக்குலம் திதிக்கணுங்கிற, ஏன் அது திதிக்கிறது தெரியுமா? அந்த உயிர் இருக்கிறதுனால, இல்லைன்னா அது உப்பு கறிக்கு, புரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. சயின்ஸும் தெரியாது, புராணமும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உபன்யாசகரை கேள்வி பண்ணுறேன். உங்களை நான் தான் சொல்கிறேன். ஆ, இந்த இடத்துல இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். ஆ, இப்போ நான் ஸ்கூலுக்கு மாதிரி கேள்வி கேட்டேன்னா ஒத்துருக்கும் தெரியாது. அவன் நேற்றுக்கு சொன்ன கர்ப்பாதானம்னு ஆத்திகாரியை அடையிற போது இந்த சுக்குலத்தை வாகனமாக வச்சுருந்து இந்த உயிர் உள்ள போகுது. 10 மாதம் சுமக்கிறா. இதில் வேடிக்கை என்னென்னா அவளுக்குமே தெரியாது, 7 மாதம் வரைக்கும் உயிர் இல்லை, பிண்டந்தான் கை காலில் தான் சேர்றது. சுமக்கிற 8ஆம் மாதம்தான் ஜீவன் வேலை செய்யும். அதான் 8ஆம் மாதம் சுத்தம் பண்ணுறோம், சீமந்தம் பண்ணுறோம் உள்ளே இருக்கிற உயிர் ரத்தத்தோடு இருக்கிறதுனால, புரிஞ்சது? 8ஆம் மாதம் நமக்கு இந்த உயிர் உள்ளே இருக்கிற ஜீவன் தன்னிச்சு வேலை செய்யும். அப்போ நமக்கு போன ஜென்மால 6 தெரியும். அதனால திருப்பி இந்த ஜென்மால மாட்டிக்கிறோமே, தப்பிச்சு ஓடலாம்னு பார்க்குறோம். நம்ம தாயார் கர்ப்பத்தில் அதான் உருள்றோம், தப்பிக்க முடியலை. இதைத்தான் இந்த பிராரப்தம் இருக்கானே வச்சேன், MBBS படிச்சுக்கிட்டு DGO படிச்சுக்கிட்டு அவள் கேட்குற மூமெண்ட் இருக்காங்கிற மூமெண்ட் இல்லை, ஓட்டம் எடுக்க பார்க்குறோம். இது அதனால தான் என்ன பண்ணுறா, நம்ம பிறக்கிற போது சட்டம்ங்கிற வாயு பிடிச்சிக்கிறது நம்மளை தலையில். சட்டம்ங்கிற வாயு பிடிச்சுட்டா நமக்கு கண் பார்வை போய்டுறது, துவனி போய்டுறது, நடக்க முடியல, எல்லாம் போயிடும். அதுதான் அந்த வாயுவை போக்குறதுக்கு தான் பெருமாள் கோயிலில் போய் தலையில் வச்சுக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் சட்டாரி, புரிஞ்சது?
அந்த கீழே விழுந்த உடனே நமக்கு தெரியாது. ஆனால் போன ஜென்ம வாசனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், அழறோம், இன்னபிலிட்டி. நர்ஸு நம்மளை முதல்ல பிடிக்கிறான், யாரோ பிடிக்கிறான்னு தெரியுது. ஏன்னா 10 மாசமாக இருந்த ஸ்பர்சம் இல்லையே, அதை தான் அழறோம். நம்மளை சுத்தம் பண்ணி தாயாரையும் சுத்தம் பண்ணி கொண்டு வந்து பெட்டில் போட்டு தாயார் நம்ம பக்கத்தில் வந்து கையை வச்சோன்னா அழுக போயிடும், அந்த ஸ்பர்சம் வந்துடுது. புரியல உங்களுக்கு? அவள் இவ இப்போ இவ தான் நம்மளை வளர்க்குறா. இப்போ இப்போ இப்பவுமே நர்ஸு தூக்கின்னு போட்டு ஆறு அம்மா அப்பான்னு தெரியாது. அதே இப்போ இந்த தாயார் வளர்க்குறா, அந்த தாயார் தான் சொல்லித்தரான் நம்ம. உமேவ மாதா ச பிதா, இவன் தான் உங்கள் அப்பா, உன்னை தந்தவன். இப்போ அவள் சொல்லலேன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ சொன்னேன் நீ செத்த முன்னால் நீ 2 மாதம் சுமந்தே என்ன பிரயோஜனம். அவள் சொன்னா தானே தெரியும், அதான் முதல்ல சொல்கிறான் தாயார் ஒஸ்தி. இந்த தாயார் ஒஸ்தியா தகப்பன் ஒஸ்தியான்னு இப்போ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோமே, இந்த தாயாரை கொடுத்த பித்தா ஒஸ்தி. ஆனால் இவன் தான் பித்தான்னு காமிச்சதுனால அந்த தாயார் ஒஸ்தி. துவமேவ மாதா ச பித்தா, துவமேவ மாதான்னு அண்மையப்படுத்தணும். புரியுறத தெரிய இப்போ தெரியாதே, அப்பாவை அப்பாவை அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. அப்பாவுக்கு தவசம் பண்ணால் தான் தெரியும் செத்து போனோம். ஆ பண்ற என்மே மாதா இந்த போடுற போது பிரலுலோபரதி அனநவ்ருதா தன்மே ரேசாக பிதா பிரந்தாக பூரண்யகா அபபத்யதாம். எங்கள் அப்பா உசுரோடு இருந்த போது அவள் அப்பாவுக்கு தவசம் பண்ணுற போது எங்களை பக்கத்தில் நிறுத்தி நாளைக்கு எனக்கு இந்த மந்திரம் சொல்ல போகிறேன், இப்போவே அர்த்தம் தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தத்தை சொல்லி கொடுத்த பிச்சா. நாங்கள்லாம் என்ன கவலைப்படாமல் கேளு, ஒரு நாளைக்கு போடத்தானே போகிறேன் அப்படின்னு. இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு காரணமாய் என் தாயாரின் வயிற்றில் சுக்கலத்தை கொடுத்தவனுக்கு இந்த அன்னம் போய் சேரட்டும். இப்போ நம்ம அம்மா சொல்லிட்டா இதான் உங்க அப்பான்னு, அதனால கோத்திரத்தை சொல்லி அப்பா பேரை சொல்லி பிண்டம் போடுறோம். அப்பவும் நமக்கு நம்பிக்கை இல்லை, அங்க ஒரு சர்ச்சை வருது. இப்ப சொன்னேனே குழந்தைய தூக்கின் போயிட்டு யார வளர்த்தா என்ன இருது, இல்ல அப்பாவை சொல்லலைன்னு வச்சுக்கோ என்ன இருது, இல்லை நம்ம அம்மா யார்கிட்டையாவது ஒருத்தன் பெற்று நூற்று, இதுதான் உங்கள் அப்பான்னு வேற ஒருத்தனை கை காமிச்சான்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல சர்ச்சை. இந்த பிண்டம் யாருக்கு போகும், அதுக்கு வியாக்கியான எழுதினவா சொன்ன, நம்ம அம்மா ஆற கை காமிச்சாலோ அவனுக்குத்தான். அதனால்தான் நமக்கு நம்பிக்கை வரல, கடைசியில் கோத்திரத்தை சொல்லி அப்பா பேரை சொல்லி கிருஷ்ணா 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 அவனை தான் நம்ப. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், மதர் இஸ் காட், ஃபாதர் இஸ் ஃபெய்த். சொல்லு, நீங்கள் இந்த பூமியுடைய பிறப்பிலேயே பாருங்க, நம்மளை நம்பிக்கையில தான் வாழ்க்கையா ஆரம்பிக்கிறோம். சொல்லு, ப்ரூஃபே கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு ஊர்ல உபன்யாசம் பண்ணுவோம், ஒரு மக்கு டெஸ்ட் பண்ணா தெரியுமா எத்தனை பேருக்கிட்ட பண்ணுவேன்னு. இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தான்னு ஆச்சரியப்படாத, அந்த தீர்ப்பு ஏற்கனவே வேதத்துல இருக்கு. யார்கிட்டயாவது பெத்துன்னு நம்ம அம்மா இதான் அப்பான்னா என்ன பண்ணுவேன் நீ, இன்னும் ஒன்றும் வச்சு விட்டு இப்போ குழந்தைய தூக்கின்னு போயிடுறா பாருங்க, நீ வேண்டான்னு
புரிஞ்சுதா உனக்கு? கவர்மெண்ட் ஜட்டி என்ன சொல்றான், குழந்தை அம்மாட்ட தான் இருக்கணுங்கிறான். வேதை படி தானே சொல்றா, சொல்றல்ல. இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, பொம்பளைகள்லேருந்து எல்லாரும் ஆம்பளை குழந்தை ஒஸ்தின்னு இன்னைக்கு பெற்றுக்கிற போது சொல்றாடுது. அப்போ உங்களோட அபிப்பிராயம் என்ன? மட்டமானதை நம்ம சேர்த்துட்டா தான் செத்த முடாம இருப்பாங்க. ஐயோ, கித்தனும் இந்த பொம்பளைகள் படுத்திருப்பாங்க. தைரியமா சொல்றவங்க, புரியுதா உனக்கு? ஏன் ஒஸ்தின்னு ஆம்பளைய சொல்றான்னு தெரியலையா நீ? உசத்தியே இல்லாத ஒஸ்திங்கிற அநேகமா ராத்திரி தூக்கம் வராது. சொல்லு, இப்ப இதுல இருந்து என்ன வியாக்கியானந்தர்கள் நீங்க கேப்ப? அந்த அம்மா இதுதான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி யோக்கியதாம்சமா ரெண்டு பேரும் குடுத்தனம் பண்ணாதான் ஒழுக்கமான வாழ்க்கை. அதைத்தான் சொல்லலாம், புரிஞ்சுக்கோ. ஒழுக்கத்தை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு தெரிஞ்சுக்கோ. பூமியை விட தாயார் ஒஸ்தின்னு நமக்கு எப்போ கிடைக்கும்? அவ ஒழுக்கமா வாழ்ந்தா தானே. சொல்லு, வாழல. இப்ப பாதி பேர் அப்படித்தானே இருக்கா? சொல்லு. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கா இவன் அங்கதான் இன்னொரு பியூட்டி, இவன் தனியா வந்துட்டா இவன் வளர்த்துட்டா குழந்தை நல்லா வளரும்னு நினைக்கிறான். அவன் தான் விதை தெளிச்சிருக்கான் அந்த குழந்தைக்கு. அவனோட குணம் அவாத்து குணத்தை கொண்டு இருந்ததுன்னா சொல்லு. அதையா பகவான் நம்மளை எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சும்மா சுலபமா நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும், பிள்ளையாண்டுட்டா பிரசவிச்சுட்டா குழந்தை பிறந்தனும் வளர்ந்துடும். எப்படியோ வளர்றது குழந்தை, இப்படித்தான் வளரணும்னு, இப்படி இப்படித்தான் வளர்க்கணும். சரிக்கா பாருங்க, ப்ரூஃப் இல்லையே, ப்ரூஃப் சொல்லு. தாயாருக்கு தான் ப்ரூஃப் இருக்கு. எப்போ அவளும் மடியில சுமந்ததுலேருந்து வளர்த்தா தான், அவளும் கொண்டு விட்டுட்டா என்ன பண்ணுவேள்? இப்போ அதுவும் நடந்துட்டு இருக்க. எப்படியோ பிள்ளையாண்டுறோம், அந்த குழந்தைய வித்துடுறான். இப்போ ரொம்ப பேர் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறாள், தெரிஞ்சுக்கோங்க. சமுதாயத்தில் நடக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? தெரியுறதா? தெரியலையோ இல்லையோ, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. ரொம்ப பேர் இல்லீகல் கான்டாக்டில் பிள்ளையாண்டுறா சின்னவாள், அந்த குழந்தைய வித்துடுறான். ஏன் நடக்க புரிஞ்சுதா உனக்கு? இப்போ அந்த யாரோ வளர்க்குறா பாருங்க, அதுதான் அம்மா அப்பான் வளர்றது. இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாரதத்தில் கரண்டு பார்த்தியா? தெரிஞ்சியா நீ? ஒரு நாளைக்கு அம்பலம் ஆகுமே, இவன பெற்றது இவ இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு? யோஜனை பண்ண தேரோட்டி மகனா இருந்தா இப்படி சண்டை போடுவனா? தேரோட்டி மகனா இருந்தா இப்படி கொடுப்பனா? எவ்வளவு இருக்கு? நீ அதனால தெரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்க்கை அம்மா அப்பா எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா நம்மளை நான் தான் அம்மா அப்பான்னு சொல்லி வளர்க்கலைன்னா நம்ம எடுத்துக்காருது. ரொம்ப பேர் நினைச்சுக்கா எப்படியோ வளரும், எப்படியோ வளர்றது. நீங்க சொல்லுவேள் அம்மா அப்பா செத்து போயிடுற, செத்து போறது வேற, செத்து போய் அநாத ஆசிரமத்தில் வளர்றது வேற. செத்து போயிட்டான்னா கவலை இல்லை, செத்து போனாலுமே யாரோ வளர்க்குறா, அந்த குணத்துல வளராதே குழந்தை. அந்த யார் பெத்தாலும் அந்த குணம் தானே அங்க இருக்கும். சரி, புரியுறதோ உங்களுக்கு? அதுதான் எல்லாருமே உணரணும். அதுதான் அம்மா அப்பாவிட்ட பிரியமா இருக்கும். அம்மா அப்பா நம்மளை வளர்க்குறோம், அதனால்தான் என்ன பண்ணா இந்த மாதிரிலாம் வந்துடும் தெரிஞ்சுதான் பாசத்தை கொடுத்தான் அந்த குழந்தை மேல. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் பிரியத்தை வச்சா தாயார்னு பிரியத்தை வச்சான்னு? இப்ப தாயார் ஒஸ்திங்கிற அந்த ஆழ்வார் பாசுரத்துல என்ன சொன்னார்? பெற்ற தாயினும் ஆகின சேர்க்கும் மாணிக்க வாஜகர் சொல்றார். பால் நினைந்து ஊற்றும் சாயினும் சால பறித்து பெத்தவளை விட ஒஸ்தி பகவான். கொஞ்சம் அந்த இடத்துல நான் ஆழ்வார் பாசுரத்தில் வேடப்படுறேன். பெத்தவளை விட எப்படி ஒஸ்தி பகவானை சொல்றது நான் ஏற்றுக்க தயாரா. ஏன்னா நம்மளை பெற்ற ஒரு நாளுமே தண்டிக்கல,
நம்ம எவ்வளவு பெரிய தப்புன்றோம், நம்மளை தண்டிக்கிறோன்னு, நம்மளை தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா அவ வளர்க்கவே மாட்டாளே. மடி மலமூத்திராதிகளை கூட மடியில தான் போறோம், அவ மடியில் எங்கேயான ஒரு தாயார் அதை அசிங்கம்னு நினைச்சிருக்காளா? யோஜனம் பண்ணிக்கலாம், அது அசிங்கம். அந்த குழந்தையாப்பவும் கொஞ்சரா அம்மா மடியில் போயிட்டியா, தாய் போயிட்டியா, இப்படி கொஞ்சரா அந்த குழந்தைய தூக்கி விசிடுறாளா? சொல்லுங்க இல்லையே. பகவான் அப்படி இல்லையே, நம்மள்ட்ட நம்ம தப்பு பண்ணா பாவம், நல்லது பண்ணா புண்ணியம், அங்கே போய் தண்டனை கொடுப்பேன், அப்படி இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. நம்மளை தண்டிப்பேங்கிறானே, நம்ம அம்மா ஒரு நாள் நம்மளை தண்டிக்கிறேன்னு சொல்லியே. எத்தனை வயசானாலும் சரி, நம்ம அம்மா நம்மளை தண்டிக்கணும்னு என்னைக்கானு சொல்லியிருக்காளா? கொஞ்சம் சொல்லு. இங்கே இந்த குடிசையிலேருந்து கோமான் வீடு வரைக்கும் போயிட்டு வாங்க, கஷ்டப்படுவா தாயார். தேகத்திலேயோ திரவியத்திலேயோ எதுலேயோ கஷ்டப்படுவோம், கஷ்டப்படுறாங்களோ. அந்த பையன் பணம் அனுப்பலை, பக்கத்தாத்துல சொல்லுவான், உங்கள் பையன் துபாயில் சம்பாதிக்கிறான், குவைத்தில் சம்பாதிக்கிறான், ஒரு 100 ரூபா அனுப்பக்கூடாதா அப்படின்னு. நீங்கள் அந்த அனுப்பாத தாயார்கிட்ட நாளைக்கு வேணால் சர்வே எடுத்துட்டு வாங்க, உங்கள் பையன் அனுப்பலை அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் ரொம்ப அயோக்கி அப்படின்னு எந்த தாயாராவது சொல்லியிருக்காளா? கொஞ்சம் சொல்லுங்க. எந்த தாயாராவது நீங்கள் என் புள்ள அயோக்கியன் ஒரு தாயார்னு சொல்ல மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? என் பையன் பொல்லாதவன், இவன் என்னத்தையும் ஆம்படையாந்திர பென்ஷனை வச்சு சாப்பிட்டு, ஏதோ இருக்கிற சொந்த வீட்டில் நான் சேர்த்து வச்ச பணத்தில் சாப்பிட்டு, அதில் பணத்தை மீந்து இந்த பையன் என்னைக்கோ துபாயிலேருந்து வருவான் பார்க்க. வந்துட்டு போகிற போது அம்மாவை பார்த்து, அம்மா நான் வந்து இங்கே மாம்பழத்தில் வீடு கட்டியிருக்கேன், உனக்கு தான் தெரியுமே பேங்குக்கு லோன் கொடுத்துருக்கேன், அதனால தான் உனக்கு தர முடியலை, இன்னமும் 2 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னா. இந்த தாயார் என்ன பண்ணுவார், தான் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து எடுத்து 2 லட்சம் எங்கிட்ட இருக்கு, இப்போ கட்டு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும், 1 ரூபா தெரியல இவர் 2 லட்சம் தராங்க. அவன் என்ன சொல்லுவா தெரியுமா, இது எனக்கு யாருக்கு, எனக்கு அப்புறம் அவனுக்கு தானே. நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறது நடக்கலைன்னு நீங்கள் யாராவது சொல்லுங்க, நான் இதோடையும் உபன்யாசம் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன். ஆ, இப்படி நம்மளை வளர்க்குற அந்த தாயாரை விட நம்ம எப்படி பகவானை ஒஸ்தி சொல்கிறது? நீங்கள் அப்படியே உட்காருங்க, உட்காருங்க, அப்புறம் போகலாம் உட்காரு, அதுவும் தான் வரக்கூடாது, ஒத்துருங்க, இதுதான் வரக்கூடாது. நான் எட்ட பிரச்சனை மெனக்கட்டி சொல்லிட்டுருக்கேன், இடைஞ்சலே பண்ணக்கூடாது. பூ தரணுங்கிறவா 6 மணிக்கு வரும், பிடிக்காது. அப்ப பகவான் மட்டமா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் மட்டம் சொல்லுவேன். பெற்றதாயினும் ஆயின செய்யும் ஏன் சொன்னார்னா, என்ன கேள்வி, பேர்பட்ட ஒசந்த தாயாரை கொடுத்தது பகவான், அதனால தான் தாயாரோட நமக்கு தெரியாத நம்ம எப்படி சூஸ் பண்ண முடியும் தாயார? அந்த தாய்ங்கிறவளை நீ எடுத்துப்பாரு, எந்த எந்த ஜீவன்லையும் எடுத்துப்பாரு. பட்டினத்தார் சொல்ற, நாய்க்கு ஒரு சூழ் உண்டோங்கிற, ஒரு நாய் 4 குட்டியை போடுறது எவ்வளவு பிரியமா இருக்கு. பூனை புலி பூனை எல்லாம் பாரு, கவிண்டு போகும் அந்த குழந்தை. பூண்டை விட்டு பூ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, புளி குட்டி வெளியில் போயிடுச்சு, இந்த தாய் புளி அலர்றது எங்களுக்கு, அந்த குட்டி பாட்டுக்கு விளையாடுறது, அதை காலை பிடிச்சி இழுத்து இந்த சந்து வழியாக வானு கூப்பிட்டு கப்புண்டு போயிடுச்சு. நான் காமிச்சேன் பத்தியா, இந்த மாத்து பக்தியை பார், மாதா குழந்தைகிட்ட ஜீவன்கிட்ட இருக்கிற பக்தியை பார், அதே அது புளி அது பத்தியா,
நம்ம தான் இருக்கோம், நம்ம நினைச்சிருக்கோம். இந்த மாதாங்கிற ஜெபம் அம்மா எல்லா ஜீவனத்தையும் ஒன்றா தானே இருக்கு. வேறுபட்ட தாயார் தேவனாரை எப்படி முதியோர்களத்தில் கொண்டு விட முடியறதுன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. இந்த முதியோர்ல ஆரம்பிச்சதே பிராமணர் தான். பெருமைப்பட்டுக்காதீங்க. பரமாச்சாரியார வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் அனுப்புறேன், எல்லாரும் போடுறேன். அப்ப எதுக்கு பண்றேன்? காஞ்சிபுரம் பெரியவரை போய் கும்பிட்டு இந்த மாதிரி அம்மா அப்பா முதியோரத்தில் சேர்க்குற பீடை குடிக்கிறவன் கள்ள தோட்டத்துள்ளவன்லாம் போய் அவரை நமஸ்காரம் பண்ண போல இருந்தா அவர்லாம் உள்ள போன தைரியமா சொல்றேன், நான் மடத்து விற்றுவோம். ஆமா, பெருமைப்பட்டுக்காதுக்கு. ஆமா, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் திட்டலாம், ஃபேஸ்புக்கில் திட்டலாம், திட்டிக்கோ. சொல்லுங்க, எப்படி முடியறது கொண்டு போய் முதியோரத்தில் வர்றது? ஒரு வினாடி நம்மளை ஆஸ்பத்திரியில் பெற்றவனே கொண்டு போய் போட்டுருந்தாலும் இருக்கு, இந்த முதியோரத்துக்கே சான்ஸ் இல்லையே. ஆ, அவள் பண்ணலையே நம்மளை, அவள் வளர்த்தாலே பூச்சியில் இருந்தாலோ கஷ்டப்பட்டாலோ அப்புறம் என்ன பிரயோஜனம்? உண்மையிலுமே சொல்கிறேன், மகாபாரத ராமாயணம்லாம் உபன்யாசம் பண்ணி 10 ரூபாய்க்கு பிரயோஜனமே எத்திரமே கடைப்பிடிக்கலையே. யார் கடைப்பிடிக்க? எப்படி கொண்டு விட தோன்றது சொல்லு. மாமியார் மாமனார் என்கிற பிரியமே வேண்டாம். இந்த ஆம்படை எனக்கு பெற்று கொடுத்தது அவதானே சொல்லு. இவன் இப்போ சாந்தி மூர்த்தம் பண்ணிக்கிறாளே, இதே மாதிரி குழந்தைய பெற்றுக்கிறானே சொல்லு. முதியோரத்தில் கொண்டு விடுறதுக்கு ஒருத்தனை பெற்றுக்கிறாளா? என்னோட கேள்வி. பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கமான கல்வி போச்சு வச்சிரு உணர்வு. எல்லாரும் படிச்சிருக்கோம், அங்க படிச்சோம் இங்க படிச்சோம். என்ன பிரயோஜனம்? இந்த லீகன்னு ஒருத்தர் தான் அம்மா அப்பாவை விட்டு காசிக்கு போற பொண்டாட்டியோட குதிரை நிறைய இருக்கு. ஒரு ரிஷி ஆசிரமத்துக்கு போன வசல சாப்பாடுலாம் போட்டு படுத்து அவர்கிட்ட கேட்குறேன், காசிக்கு எப்படி போகணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், எனக்கு தெரியாது பாருங்க. அவன் கேட்குறான், எவ்வளோ பெரிய ரிஷியாக இருக்கள், கங்கைக்கு தெரியாது, சின்னையில் படுத்துருக்கு, பொழுது முடிஞ்சது, வெடிக்காலம் 4:30 பிரம்ம முகூர்த்தம், 3 கும்பநாட்டி உள்ள போறா இந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு, 6 ரூபிகளா போறா. பார்க்கவே 6 இருக்கத்தக்க கோர ரூபம் தன்னங்கரே. உள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல அப்சர ஸ்திரீகளா வெளியில வர, எவ்வளவு பெரிய ரிஷியும் மேல போயிட்டு அப்படி ஒரு ஆள். அவன் உடனே அவளை நிறுத்தி கேட்டான், போறபோது பார்க்கவே முடியாத கோர ரூபத்தில் போனேன், இப்போ வரும்போது இப்படி வரையணே, நீங்கள் யாரு? நாங்கள் தான் கங்கை யமுனை சரஸ்வதிங்கிற நதி. உங்களை மாதிரி பாவிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுறா, அந்த பாவத்தை வாங்கிக்கிறோம், தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இவற்றை தான் நாங்கள் பழையபடி புண்ணியத்தை வாங்கிட்டு போடுவோம். அதே போய் அவரை கும்பிட்டாயான்னு உங்கள்ட்ட அப்படி போவார். இங்கே வாங்க, என் கண் தெரியாத எங்கள் அம்மா அப்பா அவளை குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு சாப்பாடு போடுறேன், நீ நேற்று கேட்ட கெங்கைக்கு எப்படி போகணும்னு, என்னை தேடிட்டு கெங்கை வரும்போது நான் ஏண்டா போகணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஐயங்காரத்தில் தங்குவேன், திண்டி வளர்த்து என்னை கேட்பேன், உங்கள்
தாயா இருக்கு, சௌக்கியமா இருக்காளான்னு கேட்பாரு. திருமேனி பாங்கா தாயா அப்படின்னு சௌக்கியமா இருக்கு. எங்க எழுந்திருக்கா? ஸ்ரீரங்கத்துல அண்ணா வாத்திலியா, அக்கா வாத்திலியா, இல்ல நாக்பூர் அக்கா வாத்திலியா? இல்லை, உங்காத்திலியா இல்லைன்னு. இல்ல எங்கதான் இருக்கா உங்க அம்மான்னு கேட்டு, அம்மாட்டுதான் அடியேன் இருக்கேன்னு. நீங்க எல்லாரும் எங்க அம்மா அப்பாவை நான் காப்பாத்துறீங்க, உதைக்கணும் அவ்வளவு பேர். மேட்லி சப்பைய கீழே தான் வச்சு அடிக்கணும். ஆமா, கட்டி வச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் உபன்யாசம் பண்ணிட்டு பயப்படுவான், அடுத்த தடவை கூப்பிடவே மாட்டேன். கூப்பிடட்டி போ, எனக்கு நட்டமா உனக்கு நட்டம். அம்மா அப்பாவை நான் காப்பாத்துறேன்னு சொல்லாதீங்க. மாமியார் மாமனார் வாழ்க்கை நான் இருக்கேன். எங்க தயாரிக்கா தோணுது வயசு நம்ம பண்ணிட்டு நான் போய் தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு இதுதான் வருவேன். நான் நமஸ்காரம் பண்றதை பார்த்துட்டு என் பேரன் பண்ணுவேன். எனக்கு முன்னால போய் நெச்சி பாட்டி நம்ம என்ன தண்ணி பண்ணுவா? குழந்தைக்கு எப்படி சொல்றது? நான் ஏதாவது திராட்சையா வாழை பண்ணதுன்னு எடுத்து முதல்ல கொண்டு பாட்டி கொண்டு குழு போக சோம்பேறி தானே பண்ணு மாட்டேன் தெரியும். நான் தாத்தா கூட வருமா இல்லை நானே உங்களுக்கு குழந்தை கொண்டு போய் கொடுத்து நம்ம ட்ரைனிங் தானே. அம்மா அப்பா நீங்க என்ன பிரயோஜனம்? உலகத்தையும் ஜெயிச்சான் அலெக்சாண்டர், கத்துக்கோங்க. அலெக்சாண்டர் விடவா நம்ம உலகத்தையே ஜெயிச்சான். ஒன்னும் பொருளும் எடுத்துட்டு போறான் அரண்மனைக்கு எல்லாத்தையும். போன உடனே மந்திரி சொல்றான், உங்க அம்மா ரொம்ப செலவழிக்கிறேன், கண்டிச்சு வைங்க ஒன்று அம்மா. சரி, நேரம் தாயா இருக்கிற அரண் அந்த புறத்துக்கு போனோம். நமஸ்காரம் பண்ண திருடத்தை கட்டி அவ திருவடியில போறோம். உடைவாளை உருவி அவள்கிட்ட வைக்கணும். ஐ டியர் மதர் பிளஸ், அவன் சென்ன நம்மளா சென்ன என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு கேட்டது என்ன உனக்கு உலகமே உனக்கு கொடுத்துட்டு வெளியில வந்தான். வந்துட்டு கேட்டா சொன்னேடா சொல்லலேன்னு. ஏன் ஏன் சொல்லலேன்னு? ப்ளீஸ் மை மதர், ஐ கேன் கமாண்ட் யூ. உன்னை கமாண்ட் பண்ணலாம், அவளை பண்ண முடியாது. என்ன பிரயோஜனம்? நம்ம கொஞ்சம் ஒரு வினாடி யோசிக்க வேண்டாம். நம்ம இப்படி பிஇ படித்தோம், சிஏ படிச்சிருக்கோம், இதெல்லாம் யாராக சொல்லும்? ஒரு வினாடி யோசிச்சா பொறுமை, வேலை பார்க்குற பையனும் போதும். ஒரு வினாடி, ஒரு வினாடி யோசிக்க வேண்டாம் சொல்லும். அப்பா வயசானா ஏதோ படிச்சுவா, வயசாச்சு எபோ 60, 70, 80, 90, இன்கோ ரெண்டா பேசுவா, என்ன ஞாபகம் இருக்கோ அதில் சொல்லுவா. அதில் இன்னும் டியூட்டி செய்கிற வாழை பிடிக்காது, செய்யாத வாழைத்தான் பிடிக்கும். ஏஜ் போலாது, இதெல்லாம் போய் கோச்சுக்கூடாது. நாளைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு இல்லை. சரி, நம்ம குழந்தையா இருந்த போது படுத்தினோமே, இப்போ சொன்னேனே இப்போ பொறுத்துண்டாள. நம்ம குழந்தையா இருந்தவங்க படுத்தின போது என்ன படுத்தலை சொல்லு? பாடா படுத்த என்ன படுத்தல பர்சன்டேஜ் வித்தியாசமா? நான் 100% படுத்தினேன்னா இவர் 98 படுத்திருப்பார், 97 படுத்திருப்பார். தானே படுத்தல் படுத்தல் தானே? நம்ம படுத்துறோமேன்னு ரோட்ல போட்டாடா. குழந்தைய வளர்க்கறத விட வயது, ஒரு வயசு ஒன்றரை ரெண்டு வயசு ஆரம்ப படிச்சிருவோமே, அப்ப பொறுமையா இருக்காள. எவ்வளவு பொறுமையா இருக்கு சொல்லு. இருக்கட்டுமே, இதுன்னு சொல்லுவார். இதை பண்ணி கூட எங்க அம்மா நேசிக்கிட்டு
நீ உபநியாசிக்கு போயிட்டு வரையே தினம் பிரச்சாரம் கொண்டு வருவே, ஏன் கொண்டு வரல? இவர் சுண்டல் பண்ணி கொண்டுருவார். சுண்டல் பண்ணல அவர், சரி என்ன ஒத்துக்கும் ஒத்துக்காது தெரியாது அவளுக்கு, நான் அதிகாரி தான் எல்லாம் செய்கிறேன், நாளைக்கு கொண்டு அப்படி ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் சாத்து கையில் ஏதோ ஒன்று ஒரு மருந்தை எடுத்துன்னு போயிருக்கு. அவன் அரை ஸ்பூன் சாப்பிட போகிறான், ரொம்ப இறங்காது, வயசு 90. கேட்குற குழந்த மாதிரி கேட்குற, என்ன பண்ணுவேன் முந்தானா இந்த பொண்ணு சேப்பம் கேங்க பண்ணால் பொழுதுட்டா அதில் ரெண்டு சாப்பிட்டா பொழுது வாய் விட்டுறப்போ காய்ச்சி ஏங்க என்னை கூப்பிட்டு படிக்காலாம் எதுக்கு என்னோ லாரி ஒன்றா மாதிரி நெஞ்சில் வரி அப்படின்னா அழற இந்த அம்மா பொண்ணு இந்த கவலைப்படாது, நீ இந்த சேப்பம் கேங்க சாப்பிட்டு இன்னுமே வேண்டாங்க குழந்தை நான் ஜெலுசி தரேன். ஏதோ நீ உபன்யாசிக்கு போயிட்டு வந்து பருப்பு தேங்காய்லாம் வச்சிருப்பாரு பார்த்து அவளுக்கு தெரியுமே சொல்லுங்க போச்சு கொடுத்துருக்கா குத்துக்கலை வயிற்றுக்கு சரி சொல்லு அது கேட்டு சொல்லு போச்சு அப்படிதான் செய்கிறா எதுவும் பேசுவா வயசாகிடுச்சு 90. இதுவும் சொல்லுவா பெருமைக்கு சொல்லுவா குறைக்கு சொல்லுவா இதுவும் சொல்லுவா. எங்கள் கல்யாணராமன் ஊருக்கே செய்கிறான் தியானம் பண்ணுறான், அவனுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை இல்லையே அப்படின்னு என் பொண்ணுகிட்ட வருத்தப்படு. என்னப்பா உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க? சரி அவளுக்கு ஒரு கவலை, இது ஒரு பெரிய சமாச்சாரமா? அப்போ தாயா இன்னொரு நாளைக்கு சொல்றேங்க. கல்யாணம் இப்படி ஏழை பொங்கலுக்குலாம் புடவை வேட்டி திருமங்கலையும் கொடுக்கறத பார்த்து அவனுக்கு இன்னும் ரெண்டு பொண்ணு பிறந்திருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிறேன். ஏதோ ஒன்று சொல்லுவா, பெருமைக்கு சொல்லுவா, கவலைக்கு சொல்லுவா, ஏதோ ஒன்று சொல்லுவா, இதெல்லாம் இக்னோர் பொண்ணு இயல்பு. அது மாத்தா பித்தா எதுவும் சொல்லுவா வயசாச்சு. நான் எனக்கு இப்போ 60, நாளைக்கு நான் 70-80 இருந்தேன் வச்சுக்கோ, பொண்ணை எப்படி படிச்சுன்னு தெரியாது சொல்லு. ரொம்ப நம்ம நினைச்சுக்கணும், ஐயோ அந்த மாதிரி எதுவும் படிச்சுடக்கூடாது அப்படி ஆசை ஏதோ ஒன்றும் இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு சாப்பிட்றா கேட்பாங்க. மனச்சனூர் என்ன கூட்டி போட்டு ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணியாச்சு. குடும்பம் இருக்கணும், அம்மா அப்பா விட்டுற முடியுமா? அலெக்சாண்டர்கிட்ட கத்துக்கோ, அலெக்சாண்டர்கிட்ட போடலாம், ஆதிசங்கர்கிட்ட கத்துக்கோ, பட்டினத்தாட்ட கத்துக்கோ, துருவிய வாழலாம், சன்னியாச்சு துரோணவேத இல்லறம் தூக்கி எறிஞ்சார், தாயார தூக்கி எறியலையே சொல்லு. சன்னியாசியா போனார், வடக்க யாத்திரை போனார், ககன மார்க்கத்தில் பறந்து வந்தார், தாயாருக்கு அந்திமம் வந்துடுத்துன்னு ஆதிசங்கர் அன்னைக்கு அக்ரஹாரத்தான் பூரா அவரை உள்ள விடலை, நீ தூக்கி கர்மா பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு பிரமாதமாக எல்லாரும் சங்கர மடம்னா இருக்கிற போது உத்தரவு கொண்டாட மாட்டான், அவ்வளோ பேர் கல்பிரட்ஸ். அவர் அவன் அம்மா சங்கரா நீ கல்யாணம் பண்ணிக்கலையே, நான் உன்னை கல்யாணம் பண்ணி பார்க்கலையேன்னு வருத்தப்படுறேன். கல்யாணம் தானே பார்க்கணும், உட்காந்து போகணும் பார் அப்படின்னு கையை காமிச்சர். ருக்மணி கல்யாணம் காமிச்சர் தாயார். இன்னைக்கு என்ன பிரமாமா நீங்கள் வீடியோ வீடியோ அப்படிங்கிற தாயாரை தானே சுமந்துட்டு போனது, அக்னியை கொற்ற கதறிட்ட அதிசன்
மூணு மாசம் நாலு மாசம் சுமந்த போது இப்படி அப்படி படுத்துட்டேன், எனக்கா பத்திய உணவு சாப்பிட்டேன், உன்னை எந்த ஜென்மால காண்பேன் போவனாண்டி. நான் ஒரு கோடியை தூக்கி எறிஞ்ச பட்டினத்தார் தாயார் உடம்ப வாழப்பட்டேன வச்ச முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி செறிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோய் எரியத்தடல் மூட்டுவேன், மகனே மகனே என்று அழைத்த வாய்க்கை அரிசி போடுவேன். சொல் அவள்லாம் நம்மளோட சம்பாதிக்கலையா? இன்னமும் பூம்புகாரில் 10 நாள் உற்சவம் நடக்கும் பட்டினத்தார். ஒரு நாளைக்கு தாயார் தகனம் உற்சவம் தெரிஞ்சுக்கோங்க. சமுதாயம் வாழா போச்சு, என்ன பிரயோஜனம், என்ன என்ன சார் ஐடி கம்பெனில வேலை, அதுல வேலை, இதுல வேலைங்கிற என்ன சார், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு யோசிச்சானா சார்? நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு எத்தனை ஃபோன் வருது உங்களுக்கு தெரியுமா? என் ஆத்துக்காரி என்னை கோவிச்சுக்கிறேன், உங்களை யாரும் ஜோசியம் தெரியும்னு சொல்ல சொல்லு. எனக்கு ஃபோன் பையனை நான் கட்டப்பட்டு வளர்த்தேன் எங்கள் ஆத்துக்காரி சேர்த்து போய், அவன் இன்னைக்கு ஒரு வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணான், நான் விட மாட்டேன், என் பையன் பண்ணிக்கப்படாது, இதுதான் ஜாதகம் பலன் சொல்லுங்கோ. நீங்கள் என் பையன் எனக்கு வேணும், பகவானை வேண்டிகிட்டு எனக்கு சொல்லுங்கோங்கிற அழற அந்த தாயார் சொல்லுங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் குழந்தை அப்படிங்கிற பாரு. நான் சொன்னேன் முற்று நுழைவன் யாரையோ பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கட்டுங்கிறேன், முடியாது. நீங்கள் ராமாயணம் சொல்கிறவா உங்கள் வாயால் சொல்லாதீங்க, எனக்கு என் குழந்தை திருப்பி வந்து நான் சொல்கிற பொண்ணை பண்ணிப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அவள் எப்படி அழற, எனக்கு கண்ணில் ஜலம் வந்துருச்சு, என்னடா இப்படி. நான் என்ன பண்ண முடியும் மாமி, நான் என்ன பகவானா அப்படின்னு. நாங்கள் பகவானை பார்க்கல உங்கள் ரூபத்தில் பார்க்குறோங்கிற அழற. அப்போ பெத்தவனே சொல்லு. ஆ இப்போ பாரு, பெத்தவ தாயார் தேப்பனார் பேச்ச கேட்கறது இல்லை, பிள்ளைகள் கேட்கறது இல்லை, பொங்கலும் கேட்கறது இல்லை, வேற யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா, இன்னும் பண்ணிட்டு ஓடி போகிறான் எந்துக்கு? டோன்ட் லாஃப், நான் சிரிக்கிறதுக்கு சொல்லு, அர்த்தத்தோட சொல். அதுக்கா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமே, இவனையும் கெடுக்க வேண்டாமே. அப்போ இந்த பணமும் இதுதான் முக்கியமா? எத்தனை எட்ட பிரச்சனை சொன்னாலும் சமுதாயம் திருந்தலையே. நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், நம்ம மதம் ஒஸ்தி, நம்ம மதத்தை யாரும் அழிக்க முடியாது, அழிக்க முடிய இன்னும் அழிக்க முடியாது, நாம தான் இருக்கோமே அழிக்கிறதுக்கு, இன்னும் எதுக்கு வரணும் அழிக்கிறதுக்கு, நம்ம தான் இருக்கோமே கோடாதிக்காம்பா. அப்புறம் மதம் என்ன சார் பண்ணணும், ஒழுக்கம்ங்கிறது எல்லாருக்கும் பொது தானே சார். அப்புறம் நான் சொல்றேன், அம்மா அப்பா கருத்து கிறிஸ்டியனுக்கு ஒண்ணுதான், முஸ்லீமுக்கு ஒண்ணு தானே, எந்த ஜீவனுக்கு ஒண்ணு தானே, தர்மா திஸ் தர்மா சொல்லுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனசு? அதான் அடுத்த கேள்வி கேட்கிறான். புள்ளை காட்டிலும் அற்பமானது எது கவலை, காற்றை விட வேகமாக போகக்கூடியது இது மனசு.